கைகேயி தாயார் ராமன் மேல் வைத்திருந்த மிகப்பெரிய பற்றும் பாசமும் இந்த பாடலில் வெளிப்படுகின்றது. ராமனுடைய தாயார் கைகேயியின் மிகச்சிறந்த குணங்களை வர்ணிக்கும் பாடல். அதாவது, ராமருக்கு பட்டாபிஷேகம் நிச்சயம் செய்தவுடன் கூணி, அதாவது மந்திரி தசரதர் செய்த இந்த முடிவை கைகேயியிடம் தெரிவித்த பொழுது உடனே அவளுக்கு முத்துமாலை பரிசளித்தார். அப்பொழுது மந்திரி, நீ சந்தோஷப்படுவதற்கான செய்தி அன்று இது, உன்னுடைய மகன் பரதன் நாடாள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவளை கடிந்து பேசி, மந்திரையை கடிந்து பேசி, நால்வரில் ராமனே சிறந்தவன், என்னுடைய மகன் என்று பெருமிதமாக சொல்லி வர்ணிக்கும் பாடல் அருணாச்சல கவியின் அருமையான பாடல். கைகேயி தாயாரின் மிகச்சிறந்த குணங்களை இந்த பாடலிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ராமனுக்கே மன்னன் முடி தரித்தாலே, ராமனுக்கே மன்னன் முடி தரித்தாலே, ராமனுக்கே மன்னன் முடி தரித்தாலே, ராமனுக்கே மன்னன் முடி தரித்தாலே, நன்மையுண்டொரு காலே ஏ ராமனுக்கே மன்னன் முடி தரித்தாலே, நன்மையுண்டொரு காலே ஏ ராமனுக்கே மன்னன் முடி தரித்தாலே. பாமரமே உனக்கு என்னடி பேச்சே, பாமரமே உனக்கு என்னடி பேச்சே, பாமரமே உனக்கு என்னடி பேச்சு, பழம் நழுவி பாலில் விழுந்தாற் போலாச்சு, பழம் நழுவி பாலில் விழுந்தாற் போலாச்சு, பழம் நழுவி பாலில் விழுந்தாற் போலாச்சு, ராமனுக்கே மன்னன் முடி தரித்தாலே, நன்மையுண்டொரு காலே ஏ ராமனுக்கே மன்னன் முடி தரித்தாலே. பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி ராமன், பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி ராமன், நம்மையெல்லாம் காத்த வண்டி ராமன், பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி ராமன், நம்மையெல்லாம் காத்த வண்டி, பட்டம் கட்ட ஏற்ற வண்டி ராமன், பட்டம் கட்ட ஏற்ற வண்டி, நாலு பேரில் பட்டம் கட்ட ஏற்ற வண்டி, நாலு பேரில் மூத்த வண்டி, அவள் என் கண்மணி, பட்டம் கட்ட ஏற்ற வண்டி, நாலு பேரில் மூத்த வண்டி, அவள் என் கண் மணி, ராமனுக்கே மன்னன்
முடித்தரித்தாலே நன்மையுண்டொரு காலே ராமனுக்கே மன்னன் முடித்தரித்தாலே ஏ